சுபாமி வந்ததுனால நடந்த ரகளைய பாருங்க. டிங் 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 டிங். எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா? சாப்பாடு என்ன? ஹாஃப் அன் அவர்ல ரெடி ஆயிடும், வெளியே வெயிட் பண்ணுங்க போங்க. எனக்கு இப்ப அப்படியே சுட சுட சாப்பாடு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் சாப்பிடணும் போல இருக்கே. என்ன இது? எங்கிருந்து பறந்து வந்தது? இங்க ஏதோ தப்பு நடக்குது, எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு மட்டும் எப்படிப்பா இதெல்லாம் தெரியுது? நான் தான் சொல்றேன், இங்க ஏதோ தப்பு நடக்கும்னு எனக்கு தோணுது. உடனே நான் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். டிங் 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 டிங். டேய், ஆ, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் வந்தேன். உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. வந்துட்டியா சுபாமா? எப்படி இருக்க? இத்தனை நீ எங்க இருந்த சுபாமி? நல்லதா இருக்க. நான் மறுபடியும் நிஞ்சா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். நிறைய டெக்னிக்ஸ் இப்ப கத்து வச்சிருக்கேன். ரொம்ப கடினமான ட்ரைனிங் எல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு எது பயமா இருக்கு? இவ்வளவு பத்தி சந்தேகமாவே இருக்கே. நான் கத்துக்கிட்டதெல்லாம் நிஞ்சாவோட நட்பு டெக்னிக். இத நான் என் பக்கத்துல கூட வர விட மாட்டேன். பயன்படுத்தி ஹட்டோரிய நண்பனாக்கிக்கலாம்னு நினைச்சேன். எதுவுமே சரிப்பட்ட வரல, எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன கொடுமை இது? ஹட்டோரிய நண்பனாக்கிக்கலாம் நடிச்ச இவன் நண்பன் ஆயிட்டானே. சுபாமி வா, நம்ம வெளியாவது போல. இந்த பிரிவு என்னால தாங்க முடியல. நான் உடனே அவளை பார்க்க போனோம். சுபாமி, நீ எங்க இருக்க சுபாமி? தெரியல. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் சுபாமி. நானும் உன் கூடவே வந்துடுறேன். இதோ இப்ப நான் எங்க இருக்க? ஆடு சிசுமாரு, நீ எப்ப வந்த? எனக்கு உடனே சுபாமாவை பாக்கணும் போல இருக்கு. அச்சோ கிணிச்சு, நீ என்ன சொல்ற? சிசுமாரு எங்கயோ போயிட்டானா? எங்க போயிட்டான் அவன்? எங்க போனான் தெரியல, ஆனா காமெடியா நடந்துட்டான். டிங் டிங், நானே போய் அவனை கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். இரு, நானும் வரேன். நானும் வரேன். பசங்களா, நில்லுங்க, எங்க போறீங்க? ஓ, இவங்களுக்கு தினமும் இதே வேலையா போயிடுச்சு. நான் நினைச்சது நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? நடக்காதா? நடக்குமா?
மற்றவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆக மாட்டானா? நீ எங்க இருக்க? இதோ நான் வந்துட்டேன், எனக்கு உன்னோட நட்பு தேவை. இவனுக்கு என்ன சிந்திட்டு? ஓ மாடியா சுபாமி, உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கட்டுமா? வெளியில ஐயாவது வரையா போவோமா? என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? நீ வந்துட்டியா? சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்த. கவலையப்படாதீங்க, மீன் தண்ணிய விட்டு வெளியில வராததுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் தயவு செஞ்சு ஒன்னு டெக்னிக்க மட்டும் பயன்படுத்திடாது. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். நட்பு தானா கிடைக்கணும், இப்படி நிஞ்சா டெக்னிக்கால கிடைக்க கூடாது. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, நான் இதுவரைக்கும் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் எதுவும் எனக்கு பத்தல. சரி ஹட்டாரி, நான் மறுபடியும் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வரேன். என்ன நண்பர்களே, சுபாமேவ பாத்தீங்கல்ல, நட்புங்கறது ஃபோர்ஸ் பண்ண கூடாது, தானா வரணும். புரியுதா? டிங் டிங். அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக கூடாது, என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? டிங் டிங். என்னச்சே, நீ மறக்காம வீட்டுக்கு போன உடனே இந்த லெட்டர் உங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். ஆனா சார், இந்த லெட்டர் என்னது? அம்மா கிட்ட கூட படிச்சதும் தெரியும். சரி சார். நான் வந்துட்டேமா. ஹாய் கெனச்சி, வந்துட்டியாப்பா? கெனச்சி. அம்மா. ஏன்பா அங்கே நிக்கிற? உன் முகம் ஏன் வாடிப்பா இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. என்ன ஹோம்வொர்க் பத்தி எல்லாம் கவலைப்படுற? அம்மா நான் போய் ஹோம்வொர்க் முடிக்கிறேன். ஹலோ ஆண்டி. ஹாய். இந்த நேரத்துல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் கேம்மாக்கி சொல்லு. அது ஒண்ணும் இல்ல சார், ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புனாரு, அத கெனிச்சு மறந்துட போறான்னு என்கிட்ட சொல்ல சொன்னாரு, அவ்வளவுதான். சொல்லட்டுமா ஆண்டி? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உங்க கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி கெனிச்சு கிட்ட கொடுத்து அனுப்புனாரு. அடடா, இவனுக்கு வர வேலையே இல்லையா? நேரம் பார்த்து வந்துட்டான். இத பார்த்தா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்தாகணும் போல இருக்கு கெனச்சி. அம்மா, அந்த லெட்டர்ல என்ன இருக்கு? அத உன்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்த லெட்டர்ல இருக்கிறத நான் ரகசியமா வச்சுக்க போறேன். பிரியதா, அதோட முடிஞ்சதுக்காது. டிங் டிங், இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கே. எனக்கு பயமா இருக்கு ஹட்டோரி, பிளீஸ் ஹெல்ப் பண்ணு. அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது. கெனச்சி, நீ சொல்றபடி நான் கேட்டேன்னா அப்புறம் நம்ம வீட்டுல பெரிய பிரச்சனை வெடிக்கும், தெரியும்ல? டிங் டிங். ஹட்டோரி, உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன்பா. எனக்கு இந்த வேலை செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனா உனக்காக நான் செய்யறேன் கெனச்சி. வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு சீக்கிரமா வர முயற்சி பண்றேன். வீட்டு வேலை என்னமா, மத்த எல்லா வேலையும் முடிச்சிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாய், பத்திரமா போயிட்டு வாப்பா. எல்லா வேலையும் நான் சீக்கிரமா முடிச்சுதான் கெனச்சியோட ஸ்கூலுக்கு போயிட்டு வர முடியும். அத இங்கதானே எங்கயோ வச்சிருந்தேன், எங்க போச்சு? டிங் 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 டிங். இந்த படத்தை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பாடா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. என்னமா இது, திடீர்னு வந்திருக்கீங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க. உங்க எல்லாரையும் பாக்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். உங்க எல்லாரையும் பார்த்தா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்லையா? வாங்கம்மா, உள்ள வாங்க. உங்களுக்கு இன்னைக்கு அவசரமா எந்த வேலையும் இல்ல இல்லம்மா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. கொஞ்ச நேரம் வீட்டை பாத்துக்கறீங்களா? வெளிய போயிட்டு வந்துடுறேன். என்னது அது? என்னன்னா, எனக்கு ஸ்கூல்ல வர சொல்லிருக்காங்க, நான் உடனே போகணும்மா. நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசலாம். ஆனா நீ எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் இப்போ? ஹட்டோரி, நீயா? ஆமாமா, நானேதான். தெரியாம தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிருங்கம்மா. டிங் டிங், அடுத்து தான் செய்ய போறது இதுதான். என்னது நான் இது? இத வெச்சி அம்மா மயங்கி விழற மாதிரி நான் பண்ணப் போறேன். அதுக்கு அப்புறம் அவங்க வெளியிலே போக மாட்டாங்க. அம்மா அம்மா, அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது. இது எப்படி செய்வீங்க? ரெண்டு பேரும் நல்லா பாருங்க, இத இப்படி தான் நான் பயன்படுத்த போறேன். டிங் 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 டிங். இந்த ட்ரிக் சுத்தமா நல்லால. அவங்கள மயங்க வைக்கலாம்னு பார்த்தா நான் மயங்கி விழுந்துட்டேனே. பசங்களா, நான் கெனச்சி ஸ்கூலுக்கு போறேன், நான் வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கோங்க. அம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டாங்களா?
அம்மா மன்னிச்சிருங்க, இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி வழி. நான் இதை பயன்படுத்திதான் ஆகணும், வேற வழியே இல்ல. இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு போக கூடாது, அதுக்கு பதிலா வீட்ல உள்ள வேலையெல்லாம் பாக்கலாம். வீட்ல துணி துவைக்கலாம், சுத்தம் பண்ணலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். ஒரு நெஞ்சாவா இருந்துகிட்டு என்னால எதுவும் சாதிக்க முடியலன்னு வருத்தப்பட்டேன், ஆனா நினைச்சதை இப்ப நிறைவேற்றிட்டேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேமுமாக்கி இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து உங்களுக்காக தான் வந்த ஆன்ட்டி, எல்லாரும் ஸ்கூல்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல எனக்காகவா? என்ன பேசுற நீ? என்னது இது? அந்த அட்டோரி தான் நிஞ்சா டெக்னிக் ஏதோ பயன்படுத்தி இருக்கான்னு நினைக்கிறேன். தப்ப நினைச்சுக்காதப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உன அப்புறமா பாக்குறேன். பாய். என்ன தாண்டி உன்னால போக முடியாது, கூட சண்டை கூட நிஞ்சா டெக்னிக் எல்லாம் தேவையில்ல. இப்ப பாரு, போங்க சொல்லுங்களா. இதுல இருந்து தப்பிக்க கத்துக்க. மழையபடி மாற நிஞ்சா டெக்னிக். அச்சுச்சோ, டைம் ஆயிடுச்சு, நான் கெனிச்சோட ஸ்கூலுக்கு வர போகணுமே. வாங்க ஆண்டி, சீக்கிரம் வாங்க, உடனே நாம ஸ்கூலுக்கு போயிரலாம். வாங்க, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கணும். பாராட்டணும், அதே சமயத்துல அவங்க அம்மாவும் பார்த்து பெருமைப்படட்டுமேன்னு கூப்பிட்டேன். என்ன சொல்றீங்க? இந்த பரீட்சையில கெனிச்சு 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவன் வாங்குனதே இல்ல மேடம். என்ன இது, இப்படி சொதப்பிருச்சு, அடுத்த தடவை மாட்டுவேன். இரு, கிட்ட விழாதீங்க, மேல விழாதீங்க, போயிடுங்க. எனக்கு வேணாம், எனக்கு பயம், வேணாம் வேணாம் வேணாம்னு விட்டுருங்க. கெனிச்சி மாட்டை அடக்க போறானா? டிங் டிங். என்ன இது, இவருக்கு வேற வேலை வெட்டியே இல்லை. இதெல்லாம் என்ன செய்ய சொல்ற? மறுபடியும் சத்தம் கேட்டுது. என்னது கொஞ்சம் பயிற்சி எடுத்து என்னால இதை செய்ய முடியும். ஏன் இவன் மட்டும் தான் செஞ்சு காட்டுவானா? இத நானும் சாதிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன பண்றீங்க நீங்க? யாரு? ரொம்ப கேட்டதுனால அம்பு ரொம்ப தூரம் போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணல சிச்சு மாறியோ? டிங் டிங். ஹட்டோரி நீயா? வணக்கம், என் பெயர் ஹட்டோரி, இங்க இருக்கும் மக்களின் தலைவன் நான். நானும் இந்த ஊர் தான். நானும் இவங்கள ஒருத்தன் தான். ஒரு கௌபாயா எத்தனை தடவை நீங்க தோத்தாலும் மறுபடி மறுபடி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உண்மைதான், ஆனா எனக்கு கௌபாயா இருக்க தகுதி இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, கௌபாய்னா சுட தெரிஞ்சா மட்டும் பத்தாது, குதிரை சவாரி செய்ய தெரியணும், மாடுகளை எல்லாம் நல்லா பாத்துக்க தெரிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய இருக்கு. இந்த விஷயம் புக்ல எழுதிருக்கல, நானும் படிச்சிருக்கேன். நம்மள மாதிரி ஆட்கள் பொய் சொல்லவே கூடாது. அப்படிதான்.
என்ன கொடுமை இது? இது கெனிச்சியல செய்ய முடியாது. இது ரொம்ப ரொம்ப மோசம். இது கட்ட முடியலையே. விடு. ஹேய் உர்ரா, என்ன பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னும் பொறுமையா போ, ரொம்ப போகாத. என்ன மிஞ்ச வேற யாரும் இல்ல. இவ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ஏதாவது சொன்னீங்களா மிஸ்டர் கெனிச்சி? இல்லையே, நான் எதுவும் சொல்லலையே. இல்ல, நீங்க சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு. நான் உங்களை விட திறமசாலியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. இல்ல, நான் தான் ஒன்னு சொல்லலன்னு சொல்றேன்ல. அப்ப உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த மாட்டு மேல ஏறி உக்காருங்க பாக்கலாம். அந்த மாடு மேல ஏறி உக்காந்து எனக்கு எந்த பயமும் இல்ல, நிரூபிச்சு காட்டுறேன். எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. இது பாரு, நான் சொல்றத கேளு. நான் சொல்றபடி செஞ்சினா உனக்கு என்ன வேணும்னாலும் நான் கொடுப்பேன். தயவு செஞ்சு அவனை மட்டும் கீழே தள்ளி விட்டுறத, புரிஞ்சுதா? ஓகே ஓகே, போலாம் போலாம். என்னால இத நம்பவே முடியல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. ஏகியோ, என்ன பண்ணனும் தெரியல. போ, இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன கதைங்கறதை இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். என்ன பண்றது தெரியலையே. நில்லு, தயவு செஞ்சு நில்லு, நான் சொல்றத கேளு. கேப்பியா மாட்டியா? நீ என்ன கேட்டாலும் சரி, அத நான் உனக்கு கொடுக்க தயாரா இருக்கேன். சிக்கன் வேணுமா சொல்லு, இல்ல பிஷ் வேணுமா சொல்லு, இல்ல சாப்பாடு வேணுமா சொல்லு, என்ன வேணும்னாலும் உனக்கு தரேன். சாப்பாட்டு பேரை சொன்ன உடனே நிறுத்துவேன் தெரிஞ்சிருந்தா அங்கேயே நிறுத்திருப்பேன். எப்படியோ ரொம்ப நன்றி. எனக்கு மறுபடியும் காட்டுவாசி மாதிரி டிரஸ் பண்ணிக்கிட்டு இங்க சுத்தணும்னு ஆசையா இருக்கு.